வணக்கம் வரலாற்றில் இன்று வீடியோ போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க 1687 ஆம் ஆண்டு ஜூலை 5 ஆம் தேதி ஐசக் நியூட்டன் தனது புகழ்பெற்ற பிரின்சிபியா மேத்தமேட்டிஷியா மேத்தமேட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபிலாசபி என்ற நூலை வெளியிட்டார் 1954 ஆம் ஆண்டு ஜூலை 5 ஆம் தேதி பிபிசி தனது முதல் தொலைக்காட்சி செய்தியை ஒளிபரப்பியது 1996 ஆம் ஆண்டு ஜூலை 5 ஆம் தேதி குளோனிங் முறையில் முதலாவது பாலூட்டியான டோலி என்ற செம்மறியாடு உருவாக்கப்பட்டது ஜூலை 5 ஆம் தேதி 1975 ஆம் ஆண்டு விம்பிள்டன் கோப்பையை வென்ற முதலாவது கருப்பினத்தவர் என்ற பெருமையை ஆதர் ஆஷ் பெற்றார் ஜூலை 5 ஆம் தேதி 1980 ஆம் ஆண்டு ஸ்வீடனை சேர்ந்த டென்னிஸ் வீரர் பியான் போர்டி அவர்கள் தொடர்ச்சியாக 5வது தடவையும் விம்பிள்டன் கோப்பையை வென்று சாதனை படைத்தார் ஜூலை 5ஆம் தேதி 1750 ஆம் ஆண்டு திரு ஐமே ஆர்கன் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் பிறந்தார் இவர் ஒரு ஏபியலாளரும் வேதியியலாளரும் ஆவார் இவர் எண்ணெய் விளக்கின் வடிவமைப்பை பெருமளவு மேம்படுத்தினார் இவர் புதிதாக வடிவமைத்த எண்ணெய் விளக்கு இவரது பெயரை தழுவி ஆர்கன் விளக்கு என அழைக்கப்பட்டது 1902 ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி அள்ளிக்குழி கிருஷ்ணசுவாமி பரந்தாமனார் பிறந்தார் அவரை ஆ கி பரந்தாமனார் என்னும் குறிப்பிடுவர் எழுத்தராக வாழ்க்கையை தொடங்கி தமிழ் பேராசிரியராக உயர்ந்தவர் ஆவர் எழுத்தாளர் கவிஞர் சொற்பொழிவாளர் மற்றும் வரலாற்று ஆசிரியராகவும் திகழ்ந்தவர் ஆ கி பரந்தாமனாருக்கு 60ஆம் அகவை நிறைந்ததும் மதுரை திருவள்ளுவர் கழகம் அவருக்கு மணிவிழா கொண்டாடியது அப்பொழுது மதுரை எழுத்தாளர் மன்றம் அவருக்கு பைந்தமிழ் பாவலர் என்று பட்டத்தை வழங்கியது தஞ்சையில் 1981 ஆம் ஆண்டில் தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது அவ்விழாவில் ஆ கி பரந்தாமனாருக்கு தமிழக அரசின் திருவிகா விருது வழங்கப்பட்டது 20ஆம் நூற்றாண்டின் பரிணாமவியல் ஆராய்ச்சியாளர் திரு எர்னஸ்ட் வால்டர் மயர் அவர்கள் 1904 ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி ஜெர்மனியில் பிறந்தார் இவர் சிறு வயதிலிருந்தே பறவையியலில் ஆர்வம் கொண்டிருந்ததால் பல அரிய பறவை இனங்களையும் எளிதாக அடையாளம் காட்டிவிடுவார் இவர் தனது வாழ்நாளில் 26 புதுவகை பறவை இனங்களுக்கும் 38 புதுவகை பூக்களுக்கும் பெயர் சூட்டியுள்ளார் 1942 ஆம் ஆண்டில் உயிரினங்களில் மரபியல் பரிணாம தொகுப்புகள் தொடர்பான இவரது முதல் புத்தகம் வெளிவந்தது இவர் மொத்தம் 25 புத்தகங்களை எழுதியுள்ளார் தற்கால பரிணாம வளர்ச்சி ஆராய்ச்சி கோட்பாடுகளுக்கும் உயிரியலில் சிற்றின கோட்பாடு வளர்ச்சிக்கும் இவரது ஆராய்ச்சிகள் வழிவகுத்தன பன்முக பரிமாணங்களை கொண்ட எர்னஸ்ட் மயர் அவர்கள் தனது 100வது வயதில் மறைந்தார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் 1946 ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி தஞ்சாவூரில் பிறந்தார் இவர் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளும் 200க்கும் மேற்பட்ட நெடுங்கதைகளையும் சில கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் மேலும் இவர் சில படங்களில் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் டிரஸ்ட் விருது குதிரைகள் இலக்கிய சிந்தனை விருது மெர்க்குரி பூக்கள் தமிழ்நாடு மாநில விருது சுகஜீவனம் சிறுகதை தொகுப்பு மற்றும் கலைமாமணி போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார் தன்னுடைய எழில்மிகு கற்பனை திறனால் எழுத்து மற்றும் திரைத்துறையில் தனக்கென ஒரு நீங்காத இடத்தை பெற்ற இவர் தனது 71வது வயதில் மறைந்தார் ஜூலை 5ஆம் தேதி 1998 ஆம் ஆண்டு செவ்வாய் கோளுக்கு தனது முதலாவது விண்கலத்தை ஜப்பான் ஏவியது நன்றி நாளை சந்திப்போம்